ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் பார்த்திபன். இப்போ வந்து உங்களோட திருப்பமுனை சேனல். நம்ம இன்றைக்கி இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்தையுமே கொரோனா பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், கொரோனா லாக்டவுன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனாவால் நம்மளுக்கு எந்த வகையான எந்த விதமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட்பண்ட் ஆகிருக்கு, அதில் எந்த முக்கியமான விஷயங்கள், அந்த முக்கியமான விஷயம்னால அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ ஸ்கூல் மூடுனா பார்த்திங்கன்னா என்னைக்கு ஸ்கூல் மூடும் அப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா ஐயோ எங்களுக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உலகத்திலே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு நாலு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் ஐபிஎல். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போஸ்ட்பான் பண்ணுறேன்னு சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக ஐபிஎல் நடக்கணும். அது எப்போ நடக்கும்னு சொல்லி தேதி அறிவிக்கப்படாமலே அவங்க போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், அதாவது ஜப்பான். ஜப்பானை பற்றி சொல்ல ஒலிம்பிக்ஸில் ஒரு லீடிங் பொசிஷன்லாம் இருந்தாங்க. லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 11வது இடத்துல இருந்தாங்க. அதுக்கு முந்தின ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருந்தாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இருக்கும். ஒரு கம்மியான பிளேயரை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து நிறைய மெடல்ஸே வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம்னே சொல்லலாம், நல்ல ஒரு நாடுனே சொல்லலாம் ஒலிம்பிக்கை பொறுத்தவரை. ஸோ அந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 பார்த்தீங்கன்னா அது வந்து போஸ்ட்பான் ஆகி 2021 ஜூலை 22 அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க ஸ்டார்ட் பண்ணனு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து அவங்க அந்த பிராண்டிங்கை மாற்றலை. டோக்கியோ 2020 தான் அவங்களே வச்சுருக்காங்க, அந்த நேம் மாற்றலை. பட் அந்த ஒரு வருஷம் மட்டும் அவங்க மாற்றிருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்ல போகிறோன்னா, என்பிஏ நேஷனல் பாஸ்கெட் பால் அசோசியேஷன், அதாவது யூஎஸில் நடக்கும். இது ரொம்பவே பாஸ்கெட் பால் பிரியர்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும் சரிங்களா. மொத்தம் 30 டீம் பங்கேற்பாங்க. அதில் வந்து 29 டீம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்தே இருக்கும், ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா கனடாவிலேருந்து. இது ஆன்கோயிங்காக நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்ததுனால ஏதோ ஒரு பிளேயருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொரோனா பாதிக்கப்பட்டது அவங்க கண்டுபிடிச்சதுனால அவங்க இமீடியட்டாக அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு அது எப்போ நடக்கும்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபிஃபா ஃபுட்பால். நம்ம எப்படி கிரிக்கெட்டை பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி ஃபுட்பாலுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உலக நாடுகளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேம் என்னென்னா ஃபுட்பால் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இந்தியாவில் நடக்கிறதா ஃபிஃபா U17 கேட்டகரியில் நவம்பர் மாதம் நடத்துகிறதா இருந்தாங்க. அவங்களும் இப்போ வந்து அந்த போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க, அவங்களும் டேட் அறிவிக்கலை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான போஸ்ட்பான்டான விஷயம்னே சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண சச்சின் டெண்டுல்கர் அவங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷயத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.